அனைவருக்கும் வணக்கம் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனையில உள்ள ஆதிரத்னேஸ்வரர் திருக்கோவில் சிவபெருமானின் தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தி நான்கு சிவாலயங்களில் இந்த கோவில் நூற்றி தொன்னூற்றி ஒன்பதாவது கோவில் பாண்டிய நாட்டு தலங்களான பதினான்கில் ஒன்பதாவது தலம் இது இங்குள்ள மூலவர் ஆதி ரத்னேஸ்வரர் அஜகஜேஸ்வரர் ஆடானைநாதர் இங்குள்ள அம்மன் சினேகவல்லி அன்பராயிரவல்லி இங்குள்ள தலவிருட்சம் வில்வம் இங்குள்ள தீர்த்தம் சூரிய தீர்த்தம் வருண தீர்த்தம் அகத்திய தீர்த்தம் மார்கண்டய தீர்த்தம் காமதேனு தீர்த்தம் இந்த கோவிலை பற்றிய பல வரலாற்று கதைகள் உள்ளது வருண பகவானின் மகனான வாருணி துர்வாச முனிவருடைய தவத்தை கலைத்தான் அதனால அவன ஆட்டோட தலையும் யானையோட உடலுமா மாறும்படி துர்வாசர் சாபமிட்டார் அந்த சாபத்தின் காரணமாக அவனுடைய தலை ஆற்றின் தலை போலவும் உடல் யானையின் உடலாகவும் மாறியது இந்த சாபம் நீங்குவதற்காக திருவாடனை வந்த வாருணி இந்த கோவிலின் இறைவனை வேண்டி விமோசனம் பெற்றார் ஆடு ஆணை என்பது திருவாடானை என மாறியது இங்குள்ள சோமஸ்கந்த மூர்த்தியை பாண்டவர்களில் ஒருவனான அர்ஜுனன் நிறுவியதா சொல்லப்படுது ஈசனை வேண்டி பாசுபத அஸ்திரத்தை பெற்றான் அர்ஜுனன் பாசுபத அஸ்திரத்தை பெற்ற அவனுக்கு அதை எவ்வாறு பயன்படுத்துவது என தெரியவில்லை அஸ்திரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை அறிவதற்காக இந்த தலம் வந்து சிவபெருமானை வேண்டி நின்றான் சிவபெருமானும் அவனுக்கு அஸ்திரத்தை எப்படி பயன்படுத்துவது என்பதை கற்றுக் கொடுத்தார் அதற்கு நன்றியாகவே சோமாஸ்கந்த மூர்த்தியை அர்ஜுனன் நிறுவினான் சூரியனுக்கு தன்னுடைய பிரகாசமான ஒளியால் கர்வம் உண்டாயிற்று அந்த ஆணவத்தால தன்னோட ஒளிய சிவபெருமானோட முகத்தில் பாய்ச்சினான் அப்போ அந்த ஒளி நந்தி உள்ளத்து கொண்டார் இதனால ஒளியை இழந்த சூரியன் நந்தியை வேண்டினார் நந்தியோ திருவாடான இறைவனை நீல ஆவுடை அமைத்து வழிபட்டு ஒளியை மீண்டும் பெற்றார் சூரிய பகவான் இந்த தலநாயகியான சிநேகவல்லி அம்மன் சுக்கிரனுக்குரிய அதி தேவதை அதனால இந்த ஆலயம் சுக்கிரனுக்குரிய பரிகார தலமாகவும் விளங்குது ஆதி என்னும் பெயர் கொண்ட சூரியன் நீல ரத்தினக்கள் கொண்டு ஆவுடை அமைத்து வழிபட்டதால இத்தல இறைவனுக்கு ஆதிரத்னேஸ்வரர் என்று பெயரும் வந்தது இவர் உச்சிகாலத்தில் நடைபெறக்கூடிய அபிஷேகத்தின் பொழுது நீல நிறத்தில் காட்சியளிப்பார் திருவண்ணாமலை வைத்தீஸ்வரன் கோவிலில் நாடி ஜோதிடம் பார்ப்பவர்கள் தங்களுக்கான பரிகாரத்தை இந்த கோவிலுக்கு வந்து செய்து கொள்றாங்க இந்த ஆலயத்தில் அமைந்த ஒன்பது நிலைகளோட கூடிய ராஜகோபுரம் நூற்றி முப்பது அடி உயரம் கொண்டது இங்குள்ள இறைவனை சூரியன் அகத்தியர் மார்கண்டேயர் காமதேவனு ஆகியோர் வழிபட்டு பேறு பெற்றிருக்காங்க இந்த ஆலயத்துல வைகாசி வசந்த விழா பத்து நாட்களும் ஆடிப்பூர திருவிழா பதினைந்து நாட்களும் விமரிசையா நடைபெறும் அதுபோல நவராத்திரி பிரதோஷம் கிருத்திகை சதுர்த்தி வழிபாடுகளும் சிறப்பாக நடத்தப்படும் இங்குள்ள இறைவனை வேண்டிக் முன்வினை நீங்கும் என சொல்லப்படுது அம்மனுக்கு விசேஷ செய்தால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் எனவும் சொல்லப்படுது சுக்கரதிசை புத்தி நடக்கிறவங்க இங்க வந்து வழிபாடு செய்யலாம் மதுரையிலிருந்து தொண்டி செல்லக்கூடிய வழியில நூறு கிலோமீட்டர் தொலைவில் திருவாடனை உள்ளது சிவகங்கையிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது காரைக்குடியிலிருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது தேவகோட்டையிலிருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோவிலை நம்ம அடையலாம் இந்த கோவிலை பற்றிய தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க நன்றி நண்பர்களே